வறட்சி காரணமாக பல்வேறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இங்க ஒருத்தர் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை லாபகரமான தொழிலாக நடத்த முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்துள்ளார். கோவையை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி இளைஞர் இவர் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கோவையை அடுத்த பெரியநாயகன் பாளையத்தை சேர்ந்தவர் தரிஜ் ராமகிருஷ்ணா. பொறியியல் பட்டதாரியான இவர் விவசாயத்தில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது சொந்த நிலத்தில் விவசாயம் மேற்கொள்வதோடு சொந்தமாக ஒரு மாட்டுப்பண்ணையையும் நடத்தி வருகிறார். விவசாயம் மற்றும் மாட்டுப்பண்ணையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மாடுகளுக்கு தேவையான தீவன பயிர்களை மண்ணில்லா முறையில் உற்பத்தி செய்கிறார். இதற்காக அசோலா மற்றும் ஹைட்ரோபோனிக்ஸ் என்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார். முளைப்பாரி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் குறைந்த இடப்பரப்பில் மண்ணின்றி தீவனங்கள் விளைய வைக்கப்படுகின்றன. முளைக்கண்டிய விதைகளை டிராக்களில் கொட்டி அதிக வெளிச்சம் படாதவாறு வைத்து தண்ணீர் தெளித்து வந்தால் விதைகள் முளைக்கும். ஒரு வாரம் வளர்ந்த பின்னர் தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. மற்றொரு தீவனமான அசோலா என்பது தண்ணீரில் மிதக்கக்கூடிய பெரணி வகையை சேர்ந்த தாவரம். சிறிய அளவிலான இலைகளையும் துல்லியமான வேர்களை கொண்டு அசோலா வேகமாக வளரும் தன்மை கொண்டது. இந்த மண்ணில்லா தீவன தயாரிப்பு முறைகளில் குறைந்த நிலப்பரப்பு மற்றும் குறைந்த செலவில் அதிக தீவன பயிர்களை தயாரிக்க முடிவதாக கூறுகிறார் தீரஜ். எங்கள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ 25 கிராஸ் ப்ரீடு, அப்புறம் ஒரு 5 நாட்டு மாடு இருக்குங்க. அப்புறம் இங்கே நாங்களே மில்கு சேல்ஸ் வெளியே பண்ணிக்கிறோம். கோயம்புத்தூருக்குள்ளேயும் போகுது, அப்புறம் எங்கள் லோக்கல்லையும் சேல்ஸ் பண்ணிக்கிறோம். அது தவிர பார்த்தீங்கன்னா நாங்கள் மாட்டுக்கு வந்து அசோலா ஹைட்ரோபோனிக்ஸுங்கிற மாதிரியான மேவு நாங்களே உள்ளே தயாரித்து இடம் குறைவாக யூஸ் பண்ணி தயாரித்து மாட்டுக்கு போட்டுட்ருக்கோம். அது தவிர தோட்டத்துக்குள்ளேயும் விளையிற கோஃபோர் அது மாதிரியான பயிர் வகைகளையும் மாட்டுக்கு போட்டுட்ருக்கோங்க. ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருப்பதால் மற்ற தீவனங்களை காட்டிலும் இதனை குறைவாக கொடுத்தாலே போதுமானது எனவும் கூறும் அவர், இதனால் 15% வரை அதிக பாலையும் பெற முடிவதாக தெரிவித்தார். அப்புறம் ஹைட்ரோபோனிக்ஸுங்கிறது 7 நாளில் வந்து நம்மளுக்கு மக்காச்சோள விதையிலிருந்து பயிரா, அதாவது 1 அடிக்கு பயிரா வளர்த்தி அதை மாட்டுக்கு போடுற மாதிரி இது. அதுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதில் ஜாஸ்தி. மாடு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மேவு வந்து நீங்கள் 30 கிலோ போடுற இடத்துல இது 25 கிலோ போட்டால் போதும். பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தரும். இதனிடையே மாட்டு பண்ணையில் மாடுகளுக்கு பல்வேறு நவீன வசதிகள் செய்துள்ளார் தீரஜ். மாடுகளுக்காக மின்விசிறி, ரப்பர் படுக்கை, மியூசிக் ஸ்பீக்கர், சிசிடிவி கேமரா உள்ளிட்ட வசதிகளை தீரஜ் அமைத்துள்ளார். மென்பொருள் நிறுவனங்களை தேடி செல்லும் இளைஞர்கள் மத்தியில் விவசாயத்தில் ஆர்வம் காட்டும் தீரஜ் தங்களுக்கு ரோல் மாடல் என்கின்றனர் அவரது நண்பர்கள். பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஇ எம்இ எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனி அது மாதிரி பெரிய கம்பெனிகளுக்கு எல்லாம் வேலைக்கு போய் அப்படி தான் லைஃப் ஸ்டைல் இருக்குது. தீரஜ் பார்த்திங்கன்னா பிஇ முடித்ததுக்கப்புறம் சொந்தமாக மாட்டுப்பண்ணை ஆரம்பித்து விவசாயத்தில் அதிகமாக ஆர்வம் அதிகமாகிருக்கு. விவசாயம் பண்ணுறதுல என்னென்னா இன்றைக்கி ரீசெண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணி அவர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் கம்மியாகும். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை லாபகரமான தொழிலாக நடத்தி வரும் தீரஜ் விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துபவராய் பார்க்கப்படுகிறார். விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழிலாக நடத்த முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக தீரஜ் ராமகிருஷ்ணா இருந்து வருகிறார் என்பது மிகையில்லை. பிரசாந்த், நியூஸ் 18, தமிழ்நாடு.